நகைச்சுவையான படம் தான், அருமையாக இருக்குது படம். வாழ்க்கைக்கு நல்லா பாடல்கள் நிறைய விஷயங்கள் புரியாத டவுட்னா தீர்த்துருக்கு இந்த மூவி. ஃபஸ்ட் டூ எண்டு சிரிச்சுட்டே இருந்தவங்க. காமெடி அண்ட் நல்லா கருத்துலாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப காமெடியாக இருக்குது, வெரி ஃபைன். இன்னும் ஓவரா ஆசைப்பட்டா இப்படி தான் நடக்கும். கடைசியில் வந்து அவன் நினச்சபடி எதுவுமே கிடைக்கல. எக்ஸலண்ட்டாக இருக்கு. இது மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வர படம் எல்லாமே கொஞ்சம் பேய் படம்லாம் இருக்கேன். இது சிரிச்சு சிரிச்சு ரொம்ப சொல்கிறேன், ஜாலியாக த்ரீ ஹவர்ஸ் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், சந்தோட ஆக்டிங் நல்லா இருக்கு. சந்தானம் நல்லா பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. நடிப்பிலும் சரி, இப்போ கொஞ்சம் முதிர்ச்சி தெரியுது அவர்கிட்ட. அவர் இப்போ கிளைமேக்ஸில் நல்லா பண்ணியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்குது, அருமையாக ஓடும். சந்தானம் எக்ஸலண்டாக நடிச்சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு நார்மல் ஹீரோ மாதிரி ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு சந்தானம். ஃபைன், எல்லாமே 2.5 மணி நேரமே ஃபுல் காமெடியாக தான் இருக்குது. திரும்பி பார்க்குறாளா பாரு. இல்லையா, இவா சட்டை கூட பண்ணல. அப்போ கன்ஃபார்மாக லவ் தாண்டா. கிளைமேக்ஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சிரிப்பாக இருந்தது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பரவாயில்ல, த்ரில்லாக இருந்தது. செகண்ட் அவர் பேர் தெரியல சரியா, அந்த டைல்ஸ் ஓட்டின மாதிரி சொல்லிட்டு அந்த சொன்னாங்க. அவர் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு அதை பார்த்து. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே, எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கு. 6 மாதம் பண்ணிக்கிட்டேன் நான், 6 மாசமா இப்படியே பண்ணியிருந்தேன். அதனால எரியுமே உங்களுக்கு. ஏன் இப்படி சிரிச்ச? ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க, யார் ரொம்ப சூப்பராக? அகிலா கிஷோர் தான். அந்த மிலிட்ரி அவங்க பொண்ணு மகா மகா தான் நல்லா இருக்கு. ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ. இப்பவே மேரேஜ் பண்ணிக்கலாமா? இனி ஒன் லைஃப் ஜுமாக்கா ஜூ. 5 மார்க்கு 5 மார்க் போர் கொடுக்கலாம். 5க்கு 3.5 கொடுக்கலாம் கண்டிப்பா. 5 மார்க் கொடுக்கலாம். 4.5 கொடுக்கலாம். 5 மார்க் 5 மார்க் கொடுக்கலாம். 4 ஸ்டார் கொடுக்கலாம். ரெண்டு பொண்ணுங்களை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை விட கஷ்டம் மூஞ்ச கிட்ட பாக்குறது தெரியுமா?